ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிப்ளமோ இன் ஃபார்மசி. இந்த கோர்ஸ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபார்மசி, அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசி. ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் அவங்களோட லாங் டேர்ம் கெரியரான ஃபார்மசிட்டிக்கல் சயின்ஸில் மெடிக்கல் ஃபீல்ட் போகணும்னு நினைக்கிறவங்க, ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாங்க. இந்த கோர்ஸ்க்கான சிலபஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட் வந்து எப்படி வந்து சூப்பர்விஷன் ஆஃப் லைசன்ஸ்டு ஃபார்மசிஸ்டை வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது, கம்யூனிட்டி ஃபார்மசிஸ் அப்புறம் அதர் ஃபார்மசிட்டிக்கல் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்லலாம் எப்படி ஒர்க் பண்ணுறது பற்றி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தாங்க இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் தாங்க. இது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான். 1 இயருக்கு வந்து 2 செமஸ்டர் வரும், 2 இயருக்கு 4 செமஸ்டர் வருங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12th வந்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணுங்க, அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாவது ரெக்கக்னைஸ்டு போர்டில் படித்து பாஸ் பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் வந்து 50% மார்க் எடுத்திருந்துருக்கணுங்க. அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து எய்தர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அல்லது வந்து மெரிட் பேஸ்டில் இருக்கும். மோஸ்ட் பாப்புலர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GPAT, JEE, ஃபார்மசி இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்ஸ் 1, ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 1, பயோ கெமிஸ்ட்ரி, கிளினிக்கல் பேத்தாலஜி, ஹியூமன் அனடாமி ஃபிசியாலஜி, ஹெல்த் எஜுகேஷன் கம்யூனிட்டி ஃபார்மசி. செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்ஸ் 2, ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 2, ஆன்டிபயோட்டிக்ஸ், ஹிப்னாட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி, ஃபார்மசிட்டிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், ட்ரக் ஸ்டோர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் ஃபார்மசி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வருங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 1 லாக் வரைக்கும் பெரிய இருக்கு வருங்க. அந்தந்த காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். எந்த மாதிரியான ஜாப்க்கெலாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட், சயின்டிஃபிக் ஆஃபீஸர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அனாலிட்டிக் கெமிஸ்ட்ரி, பேத்தாலஜிக்கல் லேப் சயின்டிஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், ரிசர்ச் ஆஃபீஸர் இந்த மாதிரியான ஜாப்க்கெலாம் போகலாங்க. இந்த கோர்ஸ்க்கான ஆவரேஜ் சேலரி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 லேக்லேருந்து 5 லேக் வரைக்கும் பெரிய இருக்கு வருங்க. நம்ம போகிற ஜாப்பை பொறுத்து சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், வேறு ஏதாவது டீட்டெயில் இந்த கோர்ஸ் பற்றி வேணும்னாலும், அல்லது வேறு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸோ இன்ஃபர்மேஷனோ வேணும்னாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்ருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க. நாங்கள் உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.